ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். ஜிஆர்பி டே மற்றும் பிரீத்திப் ஆடியோ கேஸ்ட் வழங்கும் குக்கு வித் கோமாளி சீசன் 3. சேலஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆன் ஒன் சேலஞ்ச் மொத்த 8 டீம், அது ரெண்டு டீமா பிரிக்கிறோம் 4-4. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிறீங்க, 4 டீம் ஃபைனல்ஸ் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் குக்கிங், அதில் ஒருத்தருக்கு இந்த கிஃப்ட் கிடைக்க போகுது, குக்கு ஆஸ் வெல் அஸ் கோமாளிக்கு. என்ன தம்பி ஃபீலிங்? இப்போ யாருக்கு அகைன்ஸ்டா யார் போட்டி போடுங்க செக் பண்ண போறோம். அதுக்கு உண்டான பொருள் இதோ. பார்க்க ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா. ஓகே, இங்க 4 ஃப்ரேம் இருக்கு. இந்த 4 ஃப்ரேம்ல 4 குக்குங்களுடைய போட்டோ இருக்கு. சரி, ரேண்டமா 4 குக்க நாங்க கூப்பிட போறோம். அந்த 4 குக்கு வந்து சூஸ் பண்ண போற போட்டோல இருக்கிறவங்க தான் உங்க பேர். நீங்க எடுக்க போற போட்டோல இருக்கிறவங்க மட்டும் தான் உங்களுக்கு காம்படிஷன். மத்த 3 டீம் உங்களுக்கு காம்படிஷன் இல்ல. ஸோ இதில் 4 பேர் ஜெயிப்பீங்க. அந்த 4 பேருக்குள்ள ஒரு ஃபைனல் டாஸ்க் இருக்கும். அவங்க தான் இந்த அட்வான்டேஜ் வின் பண்ணி ஃப்ரிட்ஜ் எடுத்துகிட்டு போய் ஷிப் தாமு சொல்லிட்டாரு. இப்போ ரேண்டமா 4 குக்கை கூப்பிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போகிறது விது. வாங்க விது. அச்சோ, இந்த குக்கு வரக்கூடாதுப்பா, இவங்க வந்தால் எனக்கு ரொம்ப டஃப் அப்படின்னு. ஒன் ஆஃப் த எனக்கு டாப் காம்படிஷன்னா கிரேஸ் அக்கா தான். ஸோ அப்போ வேற யாரும் உங்களுக்கு காம்படிஷன் இல்லை? இல்லை, எல்லாருமே தான் நல்லா சமைப்பாங்க. பட் இல்லை, நீங்கள் உங்கள் காம்படிட்டரை நீங்கள் சிம்பிளாக வேற யார்கிட்டே கொடுத்து அவங்க வின் பண்ண சான்ஸ் கொடுக்காம நீங்களே அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள காலி பண்ணிட்டா? நீ என்ன காலி பண்ணுறதுல இருக்கடா தம்பி. என்ன சொல்கிறான், எங்கள் அம்மா இல்லாமல் எனக்கு போர் அடிக்குது, வீட்டுக்கு அனுப்புங்க. ஏய், உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? ஓகே, என்னங்க யாரு யாரு? சந்தோஷ் என்னடா குரேஷி, நீ நண்பனோட போட்டியே போடாத ஒரு ஆளு. இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் உனக்கா? நீ வேற லேடி கிட்ட விட்டு குடுத்துருவான் அவன். இல்ல பரவாயில்ல, அவனே ஜெயிக்கட்டும். என்னடா இப்போ ஏற்கனவே இப்படி சொல்ல மாட்டேன் தெரிஞ்சதா? சரி, நீங்க ரெண்டு குக்கும் போயிட்டு வரேன். குக்க மட்டும் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அது? என்ன
அம்மா அபிராமி. டபுள் ஓகே கோ கோ. திடீர் என்று எல்கேஜி குழந்தையுடன் எல்கேஜி குழந்தையே சண்டை போடுவது அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையே சொல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சமைக்கிறோம். ரோஷினி அம்மாவும் ஃபேஸ் ஆஃப் குக்கிங் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பாரு. ஆனா வரப்போற இன்கிரீடியன்ட் அதை வச்சு எப்படி காம்படிஷன் நடக்க போது தெரியுமா? அந்த இன்கிரீடியன்ட் பார்க்கலாமா? கோ. நல்ல காம்போ சார். இவங்க ரெண்டு பேருக்கு சமையல்ல போட்டி இருக்காது. இவங்க ரெண்டு பேர்ல யார் பண்றது சமையலுங்கிறதே ஒரு பெரிய போட்டியா இருக்கு சார். தர்ஷன் வாங்க சொல்லுங்க. தர்ஷன் யார் வேணும்? எனக்கு கிரேசக்கா வேணும். யார் இருந்தாலும் போன வாட்டி நான் பிரிஞ்சு பின் பண்ண வரைக்கும் இருக்கா கொஞ்சம் பார்த்து பண்றேன். சரி மாப்பிள்ள எடு ஏதாவது ஒண்ணு எடு. ஐயோ சட்டம் போச்சு. வாழ்த்துக்கள். பிரிச்சு வாங்கி சந்தோஷமா ஜெயிச்சு வர்றதுக்கு, நண்பன் ஜெயிச்சு வர்றதுக்கு வாழ்த்துக்கள். அந்த துப்பாக்கி வச்சு நான் சுட்டுக்கிறேன். அவ்வளவுதான். யாரு ஃப்ரிட்ஜ் எடுத்து போடுறேன் நான்? இங்க பாருங்க, யாரோட போட்டி உங்களோடய எங்க கூட போட்டி வச்சா எனக்கு ஃப்ரிட்ஜ் எனக்கு தான். டிசைட் பண்ணிட்டேன் நானு. ஓகே, உங்க ரெண்டு பேருக்கு கிடைச்ச வெஜிடபிள் பீர்க்கங்க. எடுத்துட்டீங்க தர்ஷனுக்கும் உங்களுக்கு தான் போட்டி. மேடம் 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 சார் 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 அவர்க்கா இங்க பாருங்க சார் அவங்க என்ன சமைக்க வரணும் சொல்றாங்க காக்கா காக்கா பிரிச்சுமே அதுக்காக தான் நான் சொல்றேன். நீ இவர போடு இவர்க்கா பார்க்காத எனக்காக பாருங்க ப்ளீஸ். இப்போ வந்து ஆண்டனி தாசனும் ஸ்ருதிகாவும் போட்டி போடுவாங்க. நான் பேசுறேன் ஒரு நிமிஷம் மேடம். நீங்க வாழ்க்கைய பாக்குறீங்க, நான் வாழ்க்கைய பாக்குறேன் மேடம். ஏ வாய் பழிக்க நான் சொன்னதால வாயில கெரோசின் எடுத்து ஊத்து. கண்டிப்பா. ஓகே, செலிப்ரேஷன் வீக் ஜாலியா ஹாப்பியா போயிட்டு இருக்கு. இன்னும் ஜாஸ்தி ஃபன் பண்றதுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் கொடுக்கணும். ஃபன் பண்றது கொடுத்துட்டு நாங்க வின் பண்றது கெடுக்கிறது வேலையா போச்சு. ஜாலியான ஒரு ஹிண்ட்ரன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹிண்ட்ரன்ஸ். அந்த ஹிண்ட்ரன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போறோம். அந்த ஹிண்ட்ரன்ஸ் இதோ ஏதோ அப்பா இதுவாப்பா. கோமாளி சமைப்பீங்க, அடுத்த 10 நிமிஷம் குக்கு சமைப்பீங்க. இது எப்பவுமே எடுக்க கூடாது. 40 நிமிஷமும் இது உங்க உடம்ப ஒட்டிக்கிட்டே இருக்கணும். மாற்றி மாற்றி குக் பண்ணணும். லாஸ்ட் 5 நிமிஷம் அந்த பாலை எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து குக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் கோமா நீங்கள் குக் பண்ணுற டைமில் தான் நீங்கள் போய் இன்க்ரீடியன்ஸ் எடுப்பீங்க. அந்த சமயத்தில் புகழ் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்து தவி தவி போயிட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு குக்கும் கோமாளியும் சமைக்காம சைலண்டா நின்னுணும். ஓகே, எனக்கு இந்த பால் பிடிக்காது. நீங்களே போன வாட்டி பத்தகான விழுந்து பின்னாடி அடிபட்டு. ரோஷினி சிவாங்கி உங்க ரெண்டு பேர்ல யார் இன்டர்வியூ எடுக்க போறீங்க? ரோஷினி. ரோஷினியா? ஆமா. ஏய் போன வாட்டி நீ தான போய் எடுத்து வந்தானே. ஓ, போன வாட்டி போய் எடுத்து பத்தகான விழுந்து டாக்டர் கிட்ட போய் 5 அப்பாயின்மென்ட். இது என்னயா? என்னால அதெல்லாம் முடியாது. கிரேஸ் அண்ட் பாலா சொல்லுங்க யாரு? பாலா அந்த ஏன் டோட்டல் லாஜிக் நான் அனுப்பி இறேன் சார். ஓகே, சந்தோஷம் புகழ் மாப்பிளா. இதுல நீ போறே நான் போவேன். இப்படி புடி 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 பாலா புடி. என்ன எடுக்கலையா?
தனியா குதிக்குது, அவங்க தனியா குதிக்கிறாங்க. இதுல நான் போறேன்னு பெருமை வேற. கச்சனே அம்மு சொல்லிச்சு, ஃப்ரிட்ஜ் ஜெச்சா உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா. அப்படியா? அதுக்கான மாமா அம்புக்கு ஃப்ரிட்ஜ் வாணவா. லைஃப் எப்படி போகுது? சூப்பரா பயாச்சும் போகுது. முதல்ல அந்த ஒரு படம் ஒண்ணு பண்ணிருக்கேன். ஐயோ போச்சே. கண்டிப்பா அவன் எடுத்துட்டு வருவான்னு நம்புறேன். ஆனா அதுக்கப்புறம் எப்படி செய்ய போறான்றதுதான் தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. யார் ராணி? ஏங்க பலூன் கிழிஞ்சிருச்சுங்க. எதுவுமே ஆகாத இந்த பலூனை இவன் உடைச்சா சார். அது கான்ஃபார்ம் செக் பண்ணு. ரோலிங் அப்போ அவுட் 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 டாக் ரூம் டாக் ரூம் டாக் ரூம் அவுட் இல்ல அவுட் இல்ல. இவன தள்ளி விட்டாங்க. வாழ்க்கை வாழ்க்கை வேலையா பெரியா கோதாவரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளி. வேலை சொல்லியே கொல்றாங்க. ரொம்ப டயர்டா இருக்குல. ஐயோ எல்லா டேபிளும் ஏதோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க டேபிள் இது வரைக்கும் ஒண்ணுமே ஸ்டார்ட் பண்ணலையே. ஏ பவுலலாம் பவுல கூட ஒண்ணுமே எடுத்து வரல. குதிச்சிட்டே இருக்கான்டா அவன். பாப்பா ஏய் நல்லா சர்க்கஸ் பண்றா மா. நீ இந்த சைடுல உள்ளதை சைடுல உள்ளதை அறுக்கணும். ரைட்டா இந்த சைடு அந்த சைடு அறுக்கணும். குப்பற வச்சு. இப்படியா? இல்ல இந்த மூலையில உள்ளத இத இத கட் பண்ணு. அத கட் பண்ணு. டென்ஷன் ஆகாதீங்க. இப்படியா? சரி கட் பண்ற மாதிரி நடுவுல கட் பண்ணு. அப்படியே ஓகேவா? சோம்பேறித்தனம் படாதீங்க, முடப்படாதீங்க. இது ஏதோ ஒரு எபிசோட் மாதிரி கிடையாது. உழைப்பு இல்ல எங்க அக்காக்கான உழைப்பு. கண்டிப்பா கண்டிப்பா. லவ் யூ லவ் யூ. சும்மா சொன்னக்கா ஃப்ரிட்ஜுக்கான உழைப்பு. சீவா கை. ஓகே ஓகே கை. எவ்வளவு எவ்வளவு அண்ணு இது. இந்த இந்த காய் வரும்போதே நான் நினைச்சேன் இது செட்டே ஆகாதே. ஐயோ அந்த தோல் நமக்கு வேணும்பா. தோல் வேணும். ஐயோ எப்படி பிடிச்ச மாட்டீங்களா? என்ன பண்ண போறா சார்? சார் அவுட் அவுட். இவங்க அக்கா வந்தா சொல்லிடுறேன் சார். கீழே விட்டாங்க சார். இப்போ தாண்டா என்ற மனசு குழு குழுந்து இருக்கு. மேடம் நீங்க நில்லுங்க. வந்தாரோ டேய் நீ ஏதா பண்ண கூடாது. நான் பண்ணல இல்ல. ரூல்ஸ் மேரியா பாலா. விசு விசு இப்படி பண்ணலாமா? சாரி ஏன் எனக்கு ஃப்ரிட்ஜ் வந்தாங்கன்னு உங்களுக்கு கொடுத்துறேங்க நானு. இங்க பாருங்க இது வந்து எல்லாத்தையும் மேல சத்தியம். எது ஃப்ரிட்ஜ் எனக்கு வந்துச்சா? எல்லாத்தையும் மேல பாக்குறவங்க எல்லாருக்கும் சத்தியங்க. இது உங்க பயத்துல வளர்றீங்க. என்ன எனக்கு ரொம்ப ஜாமா இது. ஐயோ டார்லிங் சோல் நல்லா சீவிடுங்க. நல்லா சீஞ்சட்டே. குட்டி 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 சாப் சாப் குட்டி 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 சாப் சாப் குட்டி 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 சாப் சாப். انا கேக்குற இஞ்சி எப்படி? நான் எந்த சைஸ்ல கட் பண்ணா? ஒரு 5க்கு 4க்கு. 5க்கு 4ஆ? அப்ப எப்படி பட் சார் சொல்லி கொடுத்தா பேக்கல் கட் பண்ணு. கட் பண்ணு. சும்மா கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணி தான இருக்க. பண்ணு பண்ணு பண்ணு. இந்த பொம்பள பொண்ணுங்க வளர்த்துக்குள்ள பொது பொண்ணாயிரம் போல. ஏண்டா நீ எனக்கு அப்பா வாடா. ஐயோ சார் சார் அப்பா மட்டும் சொல்றாங்க. கோதாவரி மேல என்ன பெட்ல பால வந்து சாயம் வச்சிருக்கேன். இல்ல சார் கோதாவரிக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கொடுத்த சார். திருவாதிரி உள்ள போது கம்மான் சிவாங்கி உன் மசில் பவரை இதில் காட்டவும். அப்படின்னு கை கிடைக்கு இப்படி இப்படி என்ன துங்கிருச்சு. பரத்துக்கு என்ன சொன்ன? பரத்துக்கிட்ட என்ன சொன்ன? அவன் என்கிட்ட வந்து கேக்குறான் இது இஞ்சி எப்படி இருங்க. என்ன டிஷ் பேரு? டிஷ் பேரு சேப்பா கிழங்கு சியான்ஸ் ஃப்ரை. சேப்பா கிழங்கு சியான்ஸ் ஃப்ரை. சியான்ஸ்னா? சியான்ஸ்னா அது ஒரு குஷின். சியான்ஸ்னா ஒரு குஷின். சியான்ஸ் குஷின்னா என்ன? சியான்ஸ்னா பாருங்க நீங்கள் வெங்காயம் பாருங்க தோலை உரிச்சு பண்ணலாம். கோர் கொடுத்து பண்ணிட்டு மற்ற குஷின்ல வெங்காயம் உரிக்காம பண்ணுவோமா? எனக்கு சியான்ஸ் குஷின் தான் சொல்லுவோம். சியான்ஸ் குஷினா கார குழம்பு வரும் நம்ம ஊரில். சேப்பா கிழங்கு கார குழம்பு. சேப்பா கிழங்கு கார குழம்பா?
சதை எடுக்காத சதை நமக்கு வேணும். சதை எடுக்கல கோதாவரி. அறுவை சிகிச்சை டாக்டர் மாதிரி எங்க சொல்றீங்க கோதாவரி. ஏ அதல அடுத்து விடுப்பா. இதெல்லாம் ஏ அடுத்து விடு தம்பி. கறி பேரும் கறி புடிச்சா ஒண்ணு கலங்காதே. கேஸ் மாரிறோம். சொல்றது புரியதா இல்லையா? வெட்டி போடு. சபா இப்பவே கண்ண கட்டது. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை, தோத்தாலும் பரவாயில்ல. அண்ணா இப்படி சொன்னா எனக்கு பிபி வரும். நீ ஒண்ணும் பண்ணா அப்படியே நில்லு. பண்ண நீ பண்ண சௌரியத்துக்கு. அண்ணா ஃப்ரிட்ஜ் நமக்கு தான். ஏ போடுறியா இல்லையா நீ? இப்படி எல்லாம் சோதனை பண்ணீங்கன்னா என்ன தெரியல. அதுக்கு ஒரு ரவுண்ட்ல எங்களை எலுமிச பண்ணி அனுப்பி விட்டுருக்கலாம். ஏன்னா நான் எல்லாருமே வந்து புகழை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எல்லாம் யாராவது பண்ணிட்டு இருக்கவோ போய் புகழ் போய் டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ஸோ எங்கே இந்த கேப்பில் வேலை செய்யறது பெரிய கஷ்டமாக இருக்குது. என்ன புகழ் கரெக்டாக? ஏன் அப்படி? நமக்கு தேவை மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். அப்பல மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன்? நீ சந்தோஷம் தானே இருக்க? ரிச் இல்லையா காஷ்மீர் இல்லையா தெரியல சார். தான் நீங்க விஜய் டிவிலே பெரிய ஆளு. கண்ணா ஓகே கண்ணா, நல்லா ஃபீல் பண்ணு. நீ உனக்கே தெரியும் இல்ல, ஃபீல் பண்றதுக்கு நான் கை எடுத்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி நான் பண்றேன் பாரு. என்ன பண்ண போறா? ஆ போட சீசன்ல இத வெட்டி தான் நான் கைய மறச்சி சி கைய வெட்டி இது என்னது ஸ்டிட்ச் போட்டேன். ரெண்டு அன்னக்கியான விஷயம் பா. பாரு சூப்பரா பண்ணிருக்க. அதிர்ச்சி எனக்கு மூணாவது வாட்டி. என் கரகத்துல பிளான் மறுபடி பேர் ஆயிட்டாரு. ஆனா நான் நல்லா ட்ரைனிங் தெரியாம சொல்லிட்டேன். ஐயா பெப்பா மட்டும் சொல்லி கால வச்சிட்டு இருக்காரு. டிஷ் பேர் என்ன? டிஷ் பேர் கலோனி. பீர்க்கங்கா கலோனி. கேனலோனி டைப்ஸ் த பீர்க்கங்கா இஷ்டம். என்ன நீ பாடுக்கு மரியாதை இல்லாம கூப்பிடுற? ஏய் ஓலே யூடியூப்ல இருந்து வாங்குவே. நல்லா வாங்குவே. சோ சட். ஓகே. இப்போ நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாயிருக்கு. லெமன் கட் பண்ணி அந்த கையில கட் வெச்சின்டா. நான் வேணா கொஞ்ச நேரம் புடிச்சிட்டு இருக்கேன் அப்படி. சம்ம ஐடியா புகழ். ஏன் குக்க வந்து பேலன்ஸ் பண்ணாத என்னால அது பண்ண முடியும்? பேலன்ஸ் பண்றது அவங்க வேலை. வெட்றதியா? ஓரே தான் போயிட்டு இருக்கு. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். என்ன ஓரே போயிட்டு இருக்கு? நீங்க செய்தீர்கள். பொங்கல்ல இருக்கு மெலகு
அவங்க பிஸியா இருக்காங்க சார், வெகேஷன் போயிருக்காங்க. நீங்க போய் பால் வைக்காம சமைச்சிட்டீங்க? நான் சமைக்கல சார், சும்மா அழகா பாத்துட்டு இருக்கேன். வெங்காயம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன். வெங்காயம் அழகா தோல் உரிச்சு தான் பாத்தீங்களா? ஆமா சார், ஃபீல் பண்ணி பாக்குறேன். உங்க கோமாளி யாரு? சிவாங்கி. நானாச்சும் பரவாயில்லம்மா, இவன் அடிப்பட்டு கையில காமிச்சப்ப கூட ஓடியாந்து உன் கையே இல்லம்மாப்பா. அவங்க வேலையை பார்த்தா எதுக்கு இந்த மாதிரி நடக்குது சொல்லுங்க? நம்ம சமையல் நம்ம பார்க்கணும். உன்னை பாலை பிடிச்சி நிற்க சொன்னேன், அங்கே போய் என்ன அட்ரெஸ் நிற்கிற நீ? சரி பாலை பிடிச்சி என்ன பண்ணிருக்க உன் நேரத்தில்? வெங்காயம் வெட்டினா, இது வெட்டின, தக்காளி வெட்டின. என்ன டிஷ்ஷு பேரு? டிஷ்ஷு பேரு கேட்கவே இல்லை. டிஷ்ஷு பேர் தெரியாம சமைச்சா மூக்க வெட்டிடுவேன். சரி ஏதாவது பாட்டு. ஒண்ணுமே செய்ய முடியல அவனால. நான் இதுக்கப்புறம் என்ன போடணும் என்ன போடணும் அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்க. கொஞ்சமா விஷம் போடு. புகழண்ணா, கசகச எங்க எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி வேர்வையா இருக்கும். கசக அதான கசகச அங்க வெயில்ல பெண் இல்லை. ஒண்ணும் தெரியல காண்டி ரொம்ப அண்ணா பிபி எடுத்து என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அண்ணா ப்ளீஸ். என்ன அவர் பிபி பிரியாணி பண்றாரா? பிபி பிரியாணிடா, பிபி ஏறுது, பிபி ஏறுது. இப்ப என்ன பண்ண ரூல்? அவங்க சமைக்கணும். பாருங்க ஒரே போயிட்டு வந்து ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். தீயடி நீ போயிடுவேன் நம்ம தேசு 50 வருஷம் வரைக்கும் தாக்கி போடுகிறோம். ஒருத்தவங்க வீட்டுக்கு ஊற வச்ச துணியை நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவா சொல்றேன், அவன் காதுல போயிட்டு சொல்றா. ஊற வச்ச துணியை நினைக்கிறேன், டெய்லி உன்ன மட்டும் தான் நினைக்கிறேன். இங்க கேளுங்க, ஊற வச்ச துணியை நினைக்கிறேன், டெய்லி உங்க பத்தி தான் நினைக்கிறேன். இது என்ன பிரமாணம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அவர் ரியாக்ஷன் அப்படி ஹெவியா இல்ல. அங்க பாரு, அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்காரு. அரிசிமாவடா காட்டு, இது வா.
கரெக்ட்டா கண்டுபிடிச்சடா இதான்டா. நான் மாட்டறேன் பம்பர் கட்ட மண்டையா. ஆண்டனி அண்ணா. அம்மா. என்ன பண்ற இட்லியா? நான் ஒண்ணுமே செய்யலமா. ஏன்? பயனை சரி பண்ணடாமா பாலா. பரத். பரத். அவனுக்கு கோவப்படாதீங்க. அவ குட்டி குழந்தை. சரி அப்ப நான் கோவப்படல எனக்கு நான் அவுட் ஆகறதா ரெடியா இருக்கணும். இதுல என்ன இருக்கு? என்னக்கண்ணா பண்றேன்? எனக்கு ஒரு பவுல் கண்ணா வேணும். பவுல் இருக்கட்டும், பக்கத்துல தவுல் அடிக்கிறோம். யாரும் அது நீங்க கொஞ்சமா அறிவு இருக்கா? எங்க போடுற அந்த அம்மாட்ட திட்டு வாங்கிருக்கா? வித்தியுல காட்ட வீடு வரைக்கும் வந்து திட்டு. என்ன மசாலா? எல்லாம் கலந்த மசாலா. பேர் எல்லாம் கலந்த மசாலாவா? ஆமா, குழம்பு மசாலா. குழம்பு மசாலா பேர் குழம்பு மசாலா. மெயின் டிஷே குழம்பு மசாலா. ஆமா, வளக்காதானே வந்துருமா? குரங்கு மசாலாவா? குரங்கு மசாலாவா? டேய் குழம்பு மசாலாடா. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு தூரம் வந்தாரு? அதுவும் இத்தனை உருண்டை பிடிச்சிருக்காரு, பெரிய விஷயம். என்ன வடையா? மஞ்சூரியன். மஞ்சூரியனா? சேன கிழங்கு. என்ன என்ன ஸ்மெல் பார்த்தே சொல்வீங்களா? மோந்தியா பார்த்துட்டு பாரு, வேலை பண்ண வேணாம்னு டைரக்டா சொல்லிடணும். நான் எதுவுமே பண்ணிட்டு இருக்கா? பச்சை வாச போயிடுச்சான்னு பாருங்கண்ணா. ஆ போயிடுச்சு தம்பி, லைட்டா வருது. ஐயோ, இதுகளும் சரி பண்ணதே. ஐயோ ஐயோ, அண்ணா இந்த கடை எடுத்து வச்சு ரெண்டு வடி கீழே வந்துச்சுண்ணா. இப்ப நீங்க சொல்றீங்க மூணாவது வண்டின்னு கனவு போயிடுச்சுண்ணா. மன்ன பயங்கரமா பண்றோம்மா. அண்ணே, இந்த ஃப்ரிட்ஜ் தேய்ச்சிரியா? அப்புறம் பாக்க பார்த்தா இங்க பார். நான் நீ அப்படி பழகலன்னா இல்ல இல்ல, அண்ணா வந்து சொல்லிருக்காரு அவர் ஜெயிச்சாரு தான் எனக்கு இப்ப ஃப்ரிட்ஜ் கொடுப்பாருங்க. ஏன் உங்க அண்ணா கொடுப்பாரு உனக்கு ஃப்ரிட்ஜ்? அண்ணே போ, உனக்கு கொடுக்க மாட்டேன். எனக்கு கொடுப்பாரு. டிச்சு பேர் சொல்லு. சே, டிச்சு பேர். இவங்க டிச் பண்றாங்க தெரியல, ஃப்ரிட்ஜ்க்கான ஆப்பர்சூனிட்டி மிஸ் பண்றாங்க மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. மேடம் முட மாட்டோம். நான் வந்து ஒரு ஷார்ட் ட்விஸ்ட் பேஸ்ட்ரி பண்றேன் செஃப். லூஃபாஸ்ட் ஷார்ட் ட்விஸ்ட் பேஸ்ட்ரி வித் லூஃபா ஸ்ரீகந்த். புதுசா ட்ரை பண்றேன் செஃப். இது வேறயா? வேற பயங்கரமா இருக்கே. மலேசியால இருந்து வந்திருக்கா? இல்ல இல்ல செஃப். லூஃபான்னா உடம்புக்கு தேய்ச்சு குளிப்பாங்கல அதானே? இல்ல செஃப், இதோட சைனீஸ் நேம். ஓ, பீகங்கா அப்படி ஒரு பேர் இருக்கு. ஆமா, லூஃபா. கெட்ட பேர் ஆகாம பாத்துங்கக்கா. போறேனா? அண்ணா, நீங்க எப்படி நான் ஒவ்வொரு டிஷ் இவ்ளோ டீடைல்டா பக்காவா பண்றீங்கன்னா எப்படி அதோட சீக்ரெட்? அதுக்கெல்லாம் இது வேணும்ல, அறிவு இருக்கணும்ல. அப்போ எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி சொல்றாங்க. நானாடா, புத்தியும் கிடையாது உனக்கு, எதுவும் இல்லை. தனியா அரிசி மாவு? அரிசி மாவு வேணுமா? எடுத்துட்டு வருவா? அவன் என் உள்ளதானே வந்தவன், என் கிட்ட கேட்டுருக்கலாம். ஏ, அரிசி மாவு எடுத்துட்டியா? அதானே இல்லை. அரிசி மாவு காட்டு காட்டு. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க எவ்வளோ டென்ஷன் ஆகுங்க? அதான் சார் தான் சொல்றாரு. சார், இது இன்னைக்கு இது சார். கண்ணா, கண்ணா, என்னடா ஃப்ரிட்ஜ் வாங்கணும்டா கண்ணா? மைண்ட்ல ஏத்திக்கிட்டு சம பாரு, ஃப்ரிட்ஜ் தூக்க வண்டிக்கார வந்துட்டான். கண்ணா, பால் பாடு சாப்பிடுங்களா? ஆ, சூப்பரா இருக்கும். ஊட்டி விடுறீங்களா? ஊட்டி விடுறேன். இது எங்க ஸ்பூன்? எங்க
பாப்பா விஸ்கி தான் கொஞ்சம் கொடுங்களே. என்னது விஸ்கி விஸ்கி? இதோ வர நான் விஸ்கி எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ ஐயா 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 விஸ்கி கொடுங்க ஐயா. ஏய் என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க விஸ்கி கேட்ட? இந்த விஸ்கா விஸ்கி விஸ்கி அது என்ன என்ன விஸ்கி? ப்ளீஸ் புகழ் இப்படி அடிப்பாங்களே. பால் பவுடர் பால் பவுடர் என்னது என்னது சிப்ஸா? இந்த நேரத்துல சிப்ஸ் எங்க போடணும்? இதோ அதுல கொஞ்சோண்டு போடு, கொஞ்சமா போடு. ஐயோ நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல. ஓகேவா? இன்னும் கொஞ்சம். ஆனா எப்படி நான் இவ்வளவு க்ளீனா கட் பண்றீங்க? நம்ம தொழில்மா அந்த மாதிரி. ஒரு வேலை நான் ஆரம்பிச்சுட்டா நம்ம குக்குக்கு ஹெல்ப் பண்ணணும். குக்கை தனியா விட்டு நீ வந்துட்ட முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அடி வாங்க விட்டாச்சு. என்ன பண்ண நீங்க பண்றத மாதிரி நாங்க சாப்பிட முடியாது போல இருக்கு. ஏ செஃப் என்னென்னமோ பண்றீங்க? பெயிண்ட்லாம் அடி இல்ல செஃப் இதுல அப்படி சும்மா போயிருக்கு. சுருட்ட முடி ஜிங்கிச்சா, சுருட்ட முடி ஜிங்கிச்சா, மஞ்ச கலர் ஜிங்கிச்சா, அந்த முடி ரொம்ப அழகுச்சா. உன் அழகன்னே உன் தொழில் என்ன அர்ஜுன் பாப்பாரா இத கேப்பாரா என்ன சொல்லுவேன் அர்ஜுன் கிட்ட? அவன் சிரிப்பா இதெல்லாம் ஒரு அழகுன்னு சொல்றியே. லூசு முட்டா லூசு முட்டா லூசு முட்டா அப்படின்னு அவன் நினைச்சுப்பான். நீங்க காப்பாட்டிட்டுல? ஓஹோ ஐயோ கோன்ல மருதாணி எல்லாம் போடுறாங்களே. தர்சன் ஒரே ஒரு உருண்டை பிடிச்சி வச்சு இப்படி இப்படின்றாரே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. கிரேஸ் அக்கா நல்லா இருக்கே, நல்லா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஏய் காப்பிட்டுறி இரு. இப்ப என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? Anthony Das. சொல்லுங்க சுனிதா, இந்த டிஷ்ஷோட பேர் என்ன? சால்மன் ஃபிஷ் வித் வாழைக்காய் தாய் சாஸ். தாய் சாஸ், ஓகே. தாய் ஸ்டைல் என்ன பண்ணீங்க? இல்ல பாப்ப, அவங்க வந்து இன்னோவேட்டிவ் ரவுண்ட்னாங்க. ஓகே, சோ வாழைக்காய் வந்து வித்அவுட் யூசிங். நான் இன்னோவேட்டிவ் ரவுண்ட் சொல்லவே இல்லையே, செலிப்ரேஷன் வீக். இன்னோவேட்டிவ் நீங்க சொல்லி பண்ற குக் என்ன செஃப்? சொல்லாமலே பண்ற குக் தான் செஃப். வாவ், இந்த கம்மாடி தான் போய் அங்கட்டு சொல்லிட்டு வந்திருக்கான். நான் சொல்ல செஃப், அவங்களா இன்டெலிஜென்ட்டா பண்றாங்க. ஓகே, இந்த சால்மன்ல மசாலா இறங்கவே இல்லை. அதாவது ஒரு மாதிரி பிளாண்டா இருக்கு. இட்ஸ் ஓவர் குக், கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. அதுவும் அந்த சாஸும் அந்த ஃபிஷ்ஷும் வந்து ஜெல் ஆகலை. அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமான்னு தோணுது. எஸ்பெஷலி வாட் யூர் டேக்கன். ஓகே சார், நீங்க சொல்லுங்கண்ணே. நான் சொல்லவா? எனக்கு ஃப்ரிட்ஜ் இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல. ஏன்னா ஏன்னா பாதி நேரத்தை தம்பி சாப்பிட்டாப்ல. ஓகே, நான் யோசிச்சது வந்து வாழைக்காய் கூட உருண்டா கார குழம்பு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் தான். ஒரு நிமிஷம் கேளுங்க, அந்த வாழை இது வந்து மீன் மாதிரி சூப்பராக வறுக்கலாம், மசாலாலாம் அழகாக சேர்க்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவன் பண்ணதுலையே பரவாயில்ல, நம்ம தோத்தாலும் பரவாயில்லன்னு நான் பேசாமல் நின்றுட்டேன். இந்த போட்டியை பொறுத்தளவு எனக்கு பிரிச்சு இல்லாட்டாலும் பரவாயில்ல, இவனுக்கு இல்லை எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஃபாரினர்ஸான குக்கு கோமாளியை பார்த்துருக்கீங்களா? நியாயமான மேட்ருங்க. இந்த கோலா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவன் தான் too much of green chili. Oh, பயங்கரமா காரம். ஐயோ காரம் ஓவரா தெரியுது. ஒன்னு செஞ்சா போதும் சொன்னோம், மூணு டிஷ் கொடுத்துருக்கீங்க. பாதி நேரத்தில் செஞ்சிருக்கோம். நல்லா நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் காரம் வந்து கம்மி பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த குழம்பு ஓகே, இது வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம், வேக வச்சு செஞ்சிருக்கா கொஞ்சம் டேமேஜ் சொல்லிருங்க. ஒரே வார்த்தையில் தன்னுடைய கமெண்ட்டை தானே தெரிந்து கொண்ட குக். வெரி குட், வெரி குட், வெரி குட் எஃபர்ட்.
Okay, so chef, in the rendu perla in the one on one battle la end cook win pandranga. The winner is actually Anthony Dasan and Bharat. Okay, testing நம்ம அடுத்து கூப்பிட போறது விதுலேகா, குரேஷி, சந்தோஷ் and புகழ். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா. அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டிஷோட பேர் என்னன்னு சொல்லுங்க குரேஷ். ஜாயினிங் கிழங்கு பாம்பே வடபாவ். சேப்பங்கிழங்கு பாம்பே வடாபாவ். ஓ, பாம்பே போறீங்களா? நான் இப்ப எப்படி போறேன்? நான் மானிட்டில் பார்க்கும்போது உன் பேர் வந்து என்னடா? சுத்தம், நிம்மதி, நியாயம், ஆனஸ்டின் பேர் வச்சு டேபிள் அவ்வளோ குப்பையாக வச்சிருந்த. குப்பையை நான் பண்ணேன். ஆமாம், உன் டேபிளில் குப்பையை நீ பண்ண வேற யார் பண்ணியிருப்பா? அதானே, வேற யார் பண்ணியிருப்பா? கோதாவரி உண்மையை மறைக்காம சொல்கிறீங்க. சொல்கிறேங்க, சொல்கிறேன். கண்ணீர் வரக்கூடாதுடா கோதா. ரெண்டு சீசனாக எனக்கு தங்கச்சியாக இருந்து. இந்த டிஷோட பேர் நீங்க பாம்பே தானே போனீங்க? சேப்ப கிழங்கு மலேசியா சித்தப்பா. ஏன் அவங்க பாம்பே கடப்பான்னு சொன்னப்ப நான் கம்முன்னு தானே. கடப்பா சொல்லல, வடப்பா. வடப்பாவா? ஆமா, மலேசியா மடப்பாவுப்பா. இந்த சீசன் வந்து எலிமினேட்டட். பாட்ட நீ பாட்டுங்க. டிஷ் பேர் சொல்லு. அப்பா அப்பா, டிஷ் பேர் சொல்லணும். அப்பா, ஆஹா, அப்பான்னு சொன்னா மறுபடியும் அப்பா. நான் What is this? கொஞ்சம் சாப்பாடு இன்னும் உள்ள டேஸ்ட். யார் பண்ணது? நீங்களா? அப்படியே போயிடு. ஏன் வெந்திருக்கா? வேகல 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 வேணா. அப்படியே வேகலன்னு தான் சொன்னேன். நான் என்ன கேட்டேன்? ஏன் வேகலன்னு கேட்டேன். எதுக்காவது பதில் சொன்னியா? இருங்க, ஏன் வேகல? ஏன் திருப்பி கேட்கறேன். இல்ல இல்ல, ஏன் வேகல? ஆஹா, அப்படின்னு கேளுக்கு ஈஸியா பதில் சொல்ல முடியும். இது வரைக்கும் பதில் வருதுடா. இருங்க, ஏன் வேகல? ஈஸியான பதில் சொல்ல முடியும் சார். கிட்ட வந்து கை கொடுக்க. சார் அது வலிக்காது, இது வலிக்குமா? ஏன் வேகல? சார் ஏன் சார் இப்படி வச்சுட்டு வேகலையா சாகலையான்னு கேட்டா நான் என்ன பிடிச்சிடும்? நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? சேப்ப கிழங்குங்கப்பா. இது ஃபர்ஸ்ட் நாங்கள் கையில் வச்சு பார்த்துங்கய்யா. சாப்பிட்டா இருந்தது. இவர் எல்லாம் தெரிஞ்சுமே கத்தியில் வச்சோன்னு சருக்குன்னு ரெண்டா போச்சா? ரெண்டா போடா. சரி ஓகே, வெந்துட்டு சொன்னோம். எடுத்து ஊத்துற அப்ப கூட சொன்னாரு கொஞ்சம் வேகலை பாத்துக்கலான்ட்டு. வேகலை எங்க பிரிச்சு? வேகலை வேகலைன்றது ஆர்த்தி ஈஸியா சொல்றேன். சார் என்ன சார் சாப்பிட்டு ஹேண்டில் பண்றீங்க? கிழங்கு சரியில்லை சார், கிழங்கு சரி. சார் இந்திய வரலாற்றுல இன்கிரீடியன்ட் மேல பழிய போட்ட ஒரே கோமாளி. என்னால தாங்கவே முடியல சார். சார் 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 மச்சா சார் சார். அடா பாவி, டேய் டிஜே என்ன டேய், நீ காசு வாங்குறது ஒரு அளவே இல்லையாடா.
டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது நீங்க போனதுக்கு அப்புறம் பேசலாம். வெயிட் பண்றேன், வர மாட்டேன். வாங்க ஷெஃப்ல. டேய் ஏன் வேகலடா? எனக்கு தெரியும் ஏன் வேகலன்னு. இந்த பொறுக்கி பாதி நேரம் ரோஸ்டிங் டேபிள்ல தான் நின்னுட்டு இருந்தான், அதனால தான் வேகல. The gravy is excellent. புளி போட்டு வேக வச்ச பிறகு புளி போட்டு குக் பண்ணும்போது இந்த மாதிரி கிழங்கு வகைங்கள்லாம் வந்து முதல்ல ப்ரீ குக் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். ப்ரீ குக் ப்ரீ குக் பண்ணது வந்து ஃபுல்லாக குக்காக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணுறது தான் அந்த புளியெல்லாம் குக் பண்ணும்போது ஆட் பண்ணுறதுக்கு காரணம். ஓகே, ஸோ தான் அதுக்கப்புறமா அது குக் ஆகாது. ஓகே, புளியும் உப்பும் சேர்ந்துருச்சுன்னா கிழங்கு வாங்க அதுக்கப்புறமா வேகத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அதனால அது ப்ரீ குக் பண்ணிட்டு வேக வெந்திருக்கான்னு பார்த்து போடணும். அந்த கிழங்கு நல்லா வெந்திருந்தால் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரொபோஷன் எது வின் பண்ணணும்னு சொல்கிறது. வடப்பா இஸ் எக்ஸலண்ட், அந்த கார்லிக் சட்னி இஸ் அமேசிங். நம்ம பவுடராக பண்ணுறது நீங்கள் பேஸ்ட்டாக பண்ணி இது பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டு சட்னியுமே எக்ஸலண்ட், அவுட் ஆஃப் த வேர்ல்ட், வெரி குட் ட்ரை. அது சேப்பங்கங்களில் பண்ண வடாப்பாவை மாதிரியே இல்லை, நல்ல ஒரு ஒரு எக்ஸலண்ட் வடாப்பாவை சாப்பிட்ட மாதிரி இருந்து வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ஷெஃப் இந்த ஒன் ஆன் ஒன் பேட்டில் வின் பண்ணது சந்தோஷா இல்லை வித்யு லேகாவா? வித்யு லேகா அண்ட் குரேஷே. தெய்வத்துக்கே மாறு வேஷமா, ஓகே தற்போதைய நிலைமைப்படி இந்த ஃப்ரிட்ஜ் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு கன்ஃபார்ம் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷ் அண்ட் புகழ், ஸ்ருதிகா அண்ட் சுனிதா, இவங்க நாலு பேருக்கு ஃப்ரிட்ஜ் இல்லை. என்ன வீதி என்ன வீதிடா, என் வீதிய சொல்ல ஒரு வழி இல்லையா? சார் சார், அவனுக்கு பிரிட்ஜ் கிடைக்காதுன்னு பிரிட்ஜ்ல கோடு போறான் சார், அவனை பாருங்க சார். கரெக்டா கேட்டுட்டா? லெட்ஸ் வெல்கம் அம்மு அபிராமி, அதிச்சாரூன் அண்ட் ரோஷி அண்ட் சிவாங்கி. அதிர்ச்சி அருண், உங்க டிஷ்ஷோட பேர் என்ன சொல்லுங்க? சனக்கிழங்கு மஞ்சூரியன். சனக்கிழங்கு மஞ்சூரியன். சனிக்கிழமை மஞ்சூரியனா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா. மஞ்சூரியன் என்ன பால்ல உட்கார்ந்து போனா பாலே பண்ணிருக்காங்க. ஓடே ஓடே செஃப், நல்லா தான் வந்திருக்கு. ஆனா இந்த ஏசியில ரொம்ப நாள் வச்சிருந்தாலும் அது கல்லு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு செஃப். என்னடா டிஷ் இது, குலோப் ஜாமுன் மேல குடல் குளம் ஊத்துன மாதிரி இருக்கு. ஓகே சிவாங்கி, நீங்க இந்த டிஷ் பண்ண ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்க. வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து இதெல்லாத்தையும் வெட்டணும். வெட்டிட்டு அந்த சேனக்கிழங்கை வந்து வேக வைக்கணும். இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம், வீட்டுல இருக்க பெண்மணிகள் இதை கேட்டு வீட்டுல ட்ரை பண்ண போறோம். அதான் நான் சொல்றேன். அப்புறம் வந்து பக்கத்துல இருக்கிற கடாயில எண்ணெய் போடணும், அப்புறம் பட்டை போடணும், பட்டை இலை போடணும், அப்புறம் பிரிஞ்சி இலை போடணும். அப்புறம் பட்டை இலையும் பிரிஞ்சி இலையும் ஒண்ணுதான், எத்தனை இலை போடுவேன்? லூசே, பட்டையை போட்டு கொஞ்சம் லைட்டா குங்கு வச்சுக்கோ. தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். சேப்பங்கிழங்கு வந்து இது பண்ணும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி இருக்குல்ல, வெங்காயம் கட் பண்ண சரி, தக்காளி கட் பண்ண சரி, அப்புறம் அதுக்கப்புறம் போ இங்க பாரு. வெங்காயம் பிடிச்சு உருண்டை பிடிச்ச, அதுக்கப்புறம் திருப்பி வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயத்தை வெங்காயம் தக்காளி போட்டு தங்கம் போட்டு வதக்க ஆரம்பிச்சுங்க. என் வெங்காயத்துக்கு போறீங்க? ஒரு நிமிஷம், இப்படி நீங்க தானே குக்கு? எத்தனை வெங்காயம் போட்டீங்க? இல்லை, பேஸ்டில் ரெண்டு வெங்காயம் அண்ட் பால்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டிருந்தேன், அதுக்கப்புறமா கிரேவி பண்ணுறது கொஞ்சம் வெங்காயம். ஐயா வீட்டுக்கு எடுத்து ரெண்டு வெங்காயம். இன்னைக்கு ஏதோ சூனியம் பிடிச்சிருக்கு இந்த செட்டில். அது வேற யாரும் இல்லை சார், எங்கள் அக்கா தான். மண்டையை பாருங்க சார், அடியே போட்டோ ஷூட் பண்ண பொட்டுக்கல்ல. கேள்றான் கேள்றான் நல்லா.
எப்பரா கரெக்ட்டா பேர் வைக்கிற குக்ஸோட டைம் இப்ப மஞ்சூரியனுடைய சாஸோடைய கிளேஸ் அந்த கன்சிஸ்டன்சி இஸ் வெரி நைஸ் ஒரு கிரேவி மஞ்சூரியனுக்கு இருக்க வேண்டிய அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு பண்ணியிருக்கீங்க மஞ்சூரியன் அந்த பால் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அந்த சேனைக்கிழங்குல பண்ணியிருந்தீங்கன்னா சேனைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணிவிட்டு அந்த பா உருட்டிட்டு ஆயிலில் ஃபேஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா சாஃப்டாக இருந்திருக்கும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் கல் மாதிரி ஆகிடும் ரெண்டு ஃபோர்க்கு ஒரு ஸ்பூனை வச்சு குத்தினா கூட குத்த மாட்டேங்குது ஸோ அப்போ என்ன இப்போ என்ன பெருமை ஐயோ இல்லை இல்லை அதை நான் கோமாளி நான் பயந்துட்டு இருக்கேன் இது வந்து சேனைக்கிழங்குல நீங்கள் அட்டம் பண்ணியிருக்கீங்க இந்த கிரேவி பேசிக் கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கு கன்சிஸ்டன்சி ஹேவர் க்ரம்ப்ளி டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்தது கிரேவி டெக்ஸ்சர் இல்லை க்ரம்பின்னு அந்த சாண்டி டெக்ஸ்டர்னு சொல்ல உடஞ்சி உதிர்ந்து விழும்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரம்ப்ளி டெக்ஸ்சரில் இருக்குது ரெண்டுமே வந்து சுமாராக இருக்குது அந்த ரெண்டுத்தில் எந்த சுமார் கொஞ்சம் பெட்டரான சுமார்னு பார்த்தா The winner is actually Amu and Agnes. மறுபடியும் ஒரு புது கோமாளி தான் சிவாங்கி அவுட் ஓகே டெஸ்டிங் நம்ம அடுத்து கூப்பிட போறது தர்ஷன் மணி மேக்லை அண்ட் கிரேஸ் கர்ணாஸ் பாலா எனக்கு சண்டை உடைய போட்டது மண்டை ரெண்டு டைப்பிற்குமே வெரி பிக் ஹேண்ட்ஸ் ரீசன் தி பிரசன்டேஷன் இஸ் வெரி குட் ரெண்டு பேரும் ஃப்ரிட்ஜா ரெண்டு பேருமே நல்லா அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க இது டிஷ்ஷோட பேர் லூஃபா ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரி செஃப் வித் லூஃபா ஸ்ரீகந்த் நல்லா இருக்கு பட் இருந்தாலும் பாலா இதோட பேர் செஞ்ச டிஷ்ஷுக்கு தேவை பீர்க்கோம் ஃப்ரிட்ஜ் தேக்கிறதுங்க நோக்கம் பீர்க்கமா சாரி என்னதான் இருந்தாலும் பக்கத்து வீட்டு குழந்தையோட பேர் என்னன்னு அந்த அப்பா கிட்ட தான் கேட்கணும் பட் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க இந்த குழந்தைக்கு என்ன பேரு செஞ்ச டிஷ் சாருது கிட்ட போனாலும் நாருது நீங்களே இன்னோவேஷனுக்கு ஒரு அளவே இல்லை சூப்பராக பண்ணிருக்கீங்க வெரி நைஸ் ஃபேபுலஸ் ஃபேபுலஸ் வெரி வெரி நைஸ் ஒரு பீர்க்கங்காவில் வந்து ஒரு ஸ்ரீகந்த் பண்ண முடியும் சொன்னது நீங்கள் தான் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஆக்சுவலாக நீங்கள் வந்து அட்வான்டேஜாக அழகாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த இன்க்ரீடியன்ட் மாற்றிட்டீங்க ஆமாம் சார் மாற்றி யூஸ் பண்ணி ஒரு கலக்கு கலக்கிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா கேப் பிடிக்க ஒரு டீம் போகுது அதை பாருங்க இருங்க இருங்க ஒன்றும் கேப் வரல வந்து கேப் கொடுக்குறவங்க வெரி நைஸ் ஆக்சுவலி நோ வேர்ட்ஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் கச்சன் நல்லா பண்ணிக்கோங்க உங்கள் இன்னோவேஷன் இஸ் வெரி குட் அந்த கிரேவியில் வந்து நீங்கள் அந்த பிற்காங்க உள்ள ஸ்டப் பண்ணி கொடுத்துருக்கீங்க சீஸ் போட்டிருக்கீங்க எல்லாமே நல்லாயிருக்கு ஒரு பஞ்சன் ஃப்ளேவர் அது ஒன்று இன்னொன்று கொஞ்சம் ஸ்பைசி சில்லி ஹாட் ஜாஸ்தியாக இருக்குது ஓகே ஓகே இது ரெண்டு தான் அதில் ப்ராப்ளம் பட் இந்த இன்னோவேஷன் அண்ட் தாட் ப்ராசஸ் ஃபண்டாஸ்டிக் தேங்க்யூ தேங்க்யூ ஒரு பிற்காங்க உள்ள இது மாதிரி பண்ண முடியுன்றது டெய்லி அதுவும் ஸோ த வினர் இஸ் கிரேஸ் அண்ட் பலா கோமாளிக்கும் ஃப்ரிட்ஜ் ரெண்டு ஃப்ரிட்ஜ் ஐயோ ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ்னு சொல்லிட்டு ஹைப்பர் ஏற்றிட்டே இருக்காங்களே அந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்க்ரீடியன்ட் ஒரு இன்க்ரீடியன்ட் இதோ ஓ வெண்டிக்காய் நாம இருக்கா உங்களுக்கு இதுல என்ன இருக்கு லேடிஸ் ஃபிங்கரை டச் பண்ண முடியுமா ஏன் நாங்க மோதிரமே போடுவோம் லேடிஸ் ஃபிங்கருக்கு ஆஹா ஏய் ஏய் நீங்க மோதிரம் போடுவோம் நாங்க தூக்கிட்டு ஓடுவோம் சார் எப்படி பாத்தீங்களே ஏய் வாடா டேய் எவ்வளவு உஷாரா இருக்கிறேன் கோதாவரி அடகு வச்சு 500 வேலை பார்க்கலாம் பார்த்தியா நைட்டு ஓகே இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் பேஸ் பண்ணி தான் உங்க சேலஞ்ச் அமைப்போது இந்த வெண்டைக்காவை 4 டீமுக்கு கூப்பிட போறீங்க அதை யார் ஒரே வெண்டைக்காவையா
என்னங்க ஒன்னு பண்ண விட மாட்டீங்க பெரிய மனுஷன். ஒருவேளை நீங்க நல்லா பண்ணனா நானும் சப்தாமும் ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் எடுத்துக்கங்க. ஆளுக்கு ஒன்னா சரியாதுக்கு நான் அட்லீஸ்ட் ஸ்டெபிளைசர் ஆச்சு எடுத்துட்டு போறேன். ஏண்டா செஃப் ஆறது என்ன பிரயோஜனம்? குக்கா இருந்தா அடிக்கடி கிஃப்ட் அது கிடைச்சிருக்கும். போதாமரி உன் மூஞ்சிக்கு லிஃப்டே கிடைக்காது. இந்த டாஸ்க்கான டைம் 25 மினிட்ஸ். அந்த 25 மினிட்ஸ் ஸ்டார்ட் நவ. அதுச்சி வெட்டுமா? வரேன் வரேன் வரேன். சூப்பர்மேன் வரது கட்டிட்டேன். அதுக்கு அப்புறம் நீ யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்க வரா. எங்க அப்பா? பாலா ரொம்ப ஆசைப்பட்டு கனவுல இருக்கறான். எனக்கு இப்ப வந்து எனக்கு தான் ஸ்ட்ரெஸ் பயங்கரமா இருக்குது. அக்கா நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்துட்டு பிண்டி குர்குரே பண்ண போறேன். ஐயோ எனக்கு தெரியும்டே, உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டே. நானும் ரோஷினியும் வந்து போன வாட்டி சும்மா இருந்த சிங்கத்தை சுரண்டி விட்டா ரோஷினி. அம்மா சிங்கம் சொல்லாத, அப்புறம் அசிங்கமாயிரும். கோபினா ரொம்ப சிரிச்சிருவாங்க. ஓகே ஓகே ஓகே. நீதான் பிரிச்சு ஜெயிச்சீங்களா? எப்படியா ஜெயிச்சிடணும்ன்ற ஆசையில பண்ணிட்டு இருக்கேன். அப்பா நான் ஒரு ஒரு வெண்டைக்காய் ஃப்ரையும் வெண்டைக்காய் சட்னியும் பண்ணலாம்னு எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். வெண்டைக்காய் ஃப்ரை வச்சு ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்க? எது இதானே நானும் சொன்னேன். இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. தேங்க் யூ தேங்க் யூ. பொரி விட்ட காட்டா ஏமாந்த. வெண்டைக்காய் ஸ்வீட். வெண்டைக்காய் ஸ்வீட்லாம் கிடையாது. வெண்டைக்காய் ஹல்வா. இல்ல இல்ல இல்ல. என்ன பண்றீங்க? மிளகு தூள் ஹெல்ப் பண்ணுங்களேன். சூப்பர் சிங்கர்லயும் கலாய்க்கிறாங்க. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. தெரிஞ்ச அவனை எப்படி தாங்குறீங்க? என்னைக்கா இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரு நாள் செவிடு திருப்பி குடுக்கணும்ல. குடுத்துருங்களா? திருப்பி திருப்பி நமக்கு வேலை குடுக்கணும்ல. அப்ப இதெல்லாம் வாங்கிதானே ஆகணும். என்ன சாப்பாடு உப்பு போட்டிருக்கீங்க? இதுல போட்டிருக்கேன், நீங்க கொஞ்சம் போட்டு. விஜய் டிவில பழகிறோம். அந்த இது பெருங்காய தூளோட. ஐயோ இதுகளும் சரி பண்ணதே. இதுவா கேட்டீங்க? கறிவேப்பிலன்னு சொல்லுங்களா? எதுக்கும் திட்டு வாங்கறது அடி வாங்கறது காரி துப்பலாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டுதான். கொத்தமல்லி கொத்தமல்லி அந்த அந்த மல்லியில முழுமல்லி பார்க்கும் போதே நாக்கு துடியா துடிக்குது. இவ இங்கே வர்றா, இவ சாப்பிடாம போக மாட்டான் போல. எங்க அந்த பிந்தி உன குடுங்க, எங்க பாப்பாங்க சாப்பிடாம போக மாட்டான். என்ன கொடுமை! இன்னும் பயிற்சி வேண்டுமோ? புகழ் டார்லிங், நீ சீனியர் கோமாளி தானே? எனக்கு ஒரு கியூட் சின்ன போல் தெரியா தங்க, இது ஓகே பாரு. சூப்பர் டா, ரவ பரவையா இருக்கு. ரெமோ ரெமோ, இத நீ சந்தோஷம் பண்ணிருந்தா அழகா அவர் வந்திருப்பாருப்பா. இங்க தம்பி உங்களை தான் அங்க யார பாக்குறீங்க? நான் பண்றேங்க. போதாவரி10, 9, 8, 7, 6, 5,
four, three, two, one, step up. Okay, let's start the tasting with Grace Akka and Anthony Rasnana. Anthony Jas, in the dish per chulunga. Crumb fried gents finger. Gents finger? இப்படி எல்லாம் சொல்லவே இல்லையா? ஆஹா, சூனா போனா. நீங்க பண்ண டிஷ் ரெண்டு பண்ணிருக்கீங்க. ரெண்டுல எது ஜட்ஜ் பண்ணனும் சொல்லுங்க. அதான் ஷேஃப், அந்த பொரியல் வந்து எல்லாருமே பண்றதுதான். இது நான் ஓனா இன்வைட் பண்ணி பண்ண அந்த சட்னி. அந்த சட்னி தான். கோதா சட்னி எல்லாம் டிஷ் பண்ணிடா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பாலா, இந்த சட்னிக்கு என்ன பேர் வச்சிருக்க? வெண்டைக்காய் சட்னி உங்களுக்கு, கன்ஃபார்ம் ஃப்ரிட்ஜ் எங்களுக்கு. ஜிகிரி தோ. இதுக்கு சொல்லலாம், இதுக்கு சொல்லலாம். ஐயா ஐயா, இதுக்கு இருக்கு இருக்குங்க. அங்க அங்க போங்க, அங்க போங்க. ஐயா, இது என்னங்கயா? இதுக்காங்கயா? இதுயா? இத சாப்பிட்டா தொண்டை அடைக்காது, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஃப்ரிட்ஜ் கிடைக்காது. இதெல்லாம் ஓவர் ரக்கரு. பரதே, என்னடா உன் டீம் இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க? நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்க. அது எவ்வளவு பெரிய டிஷ்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன் பெரிய? அது பேரு, இட்ஸ் a brilliant name. What name? Crown. Crown. Ladies. Finger. இது கோங்குரா சட்னி ஆமக்காய் ஊறுகாய் கூட பயங்கரமா இருக்குங்க. இது சத்தியமா சொல்றேன், ஒரு 100 யூடியூப் சேனல் ஆது. இது வந்து கிரேஸோட வெண்டைக்காய் தொக்குன்னு சொல்லி பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அக்கா சூப்பர் அக்கா, அதுல உங்களுக்கு ரெவென்யூ வரணும். பிரிட்ஜ் எங்கிட்ட கொடுத்துருங்க. உங்க டிஷ்ஷும் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. குறையானு சொன்னா கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு. அந்த உள்ள இருக்கிற அந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த வெண்டைக்காயில நீங்க ஏதாவது கொஞ்சம் அதை ட்ரீட் பண்ணிருக்கலாம். அது பண்ணிட்டோம். என்ன அதான் அந்த ட்ரீட்மெண்ட்? அவனை வெட்டி அதை கிழிச்சு பாத்துட்டு, வெட்டிட்டு கிரேவி அதுல ஊத்துறோம். நாங்க கிரேவி ஊத்துனீங்களா? அப்படி ஒண்ணும் இங்க இல்லையப்பா. ஒரு வெண்டைக்காய் கூட உள்ள கிரேவியை காணுமே. ஊத்துந்து அங்க இருக்குங்கய்யா, சாப்பிட்டு கத்துக்கணும். அந்த வெண்டைக்காய் அது மேல ஒட்டின்னு இருக்குது, பெரிய விஷயம். நல்ல சமையல் தெரிஞ்சவனு கூட அது மாட்டாது, அது மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். அவ்வளவு நல்லா குக் ஆயிருக்கு. எக்ஸலன்ட் குக்கிங், வெரி குட். ஓகே, தேசி நம்ம அடுத்து கூப்பிட போறது அம்மு அபிராமி, அதிர்ச்சி அருண் அண்ட் விதுரேகா குரேஷி. சொல்லுங்க குரேஷ், உங்க டிஷ்ஷோட பேர் என்ன? இவங்க கேளுங்க சார். பிண்டி சிப்ஸ் வித் தண்டூரி டிப். டேஸ்ட் வெரி குட் ஆக்சுவலாக. அது டிப்புக்கு நல்லா இருக்கு, மசாலா நல்லா ஸ்டிக் ஆகிருக்கு, ஒவ்வொரு ஒட்டி இருக்கு, அது கிறிஸ்மஸ் நல்லா இருக்கு. விதுலேகா, அம்மு, ஆண்டனி தாஸ் அண்ட் கிரேஸ், நாலு பேரும் வெண்டைக்காய் வச்சு அருமையான டிஷ் கொடுத்தீங்க இந்த செலிப்ரேஷன் வீக்ல. அந்த வின்னர் யார் அப்படின்னா? இராடே, சி, இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல குக் பண்ணிட்டு வி அனௌன்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு கிவ் தி ஃப்ரிட்ஜ். இது வந்து இம்யூனிட்டி ரவுண்டுக்கு பாஸ் ஆஃப் ஆகுது. Because the sponsors want to give it in the immunity round. Whatcha? We have a celebration round. We have a chef of the week. So, we have a immunity round. Hey! One doubt. Next week, we have Cooku additional marks. Comali will be a pair. How do you get the fridge? No. We'll go to Cooku. Cooku will decide how many Comali will be. That's the mark. It's an extra plus. Now, we win the chef of the week. Bala and Grace.
week. Preeti about your gas stove. We'll go get copper. And adu motto illama shakti masala range of products varangum 7500 rupaya madipulla get voucher and adu motto illa cooku kg tiles varangum 5000 madipulla get voucher ivlo alaga inda cooku ku support panna Comali ku prisma leggings and innerwear varangum 5000 madipulla get voucher mala sandoshama vaangra sponsor sandoshama fridge ki winner aa vendiyana innoroda anupringa sir இன்னைக்கு செலிப்ரேஷன் ரவுண்ட் சந்தோஷமா போனா அழுவாத ஃப்ரிட்ஜும் உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க என்ன கொடுமை சரவணம் ஏய் லைட் எல்லாம் அணைங்கப்பா பல்ப் இருக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா பெரிய விஷயம் இந்த குக்கு கோமாளி ஆல் தி சீசன்ஸ்ல ஃப்ரிட்ஜ் தான் பெரிய விக்டரி உனக்கு அக்காவை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இது வரைக்கும் எந்த குக்கும் ஜெயிச்சு தராத ஒரு பொருளை நீ ஜெயிச்சு கொடுத்துருக்க வரைக்கும் எனக்கு மச்சம் என் மச்சம் இருக்கிற வரை நான் எதையுமே மிச்சம் வைக்க மாட்டேன் ஓகே இந்த ஹாப்பியான மூமெண்டா இன்னும் ஹாப்பி ஆகிறதுக்கு நம்ம குக்கு கோமாளி எல்லாருக்கும் ஜிஆர்பி நெய் வழங்கும் கிஃப்ட் இது போதும்டா இது போதும்டா எங்க வீட்டுக்கு உங்கள் ஸ்டார் விஜய்.